ரஜோஜுஷே ஜன்மீசத்தையே ஸ்திதௌ பிரஜானாம் பிரலயே தமஸ்பிருஷே அஜா சர்கஸஸ்திதிநாசஹேதவே திரயிமையே நமஸோன க்ளாஸில் நம்ம வந்து அந்த அக்காரணி துஷ்பிரகிரு அன்வய் வா வினய ஒரு 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 நல்ல குலத்தில் பிறந்ததினால மாத்திரம் அண்டு நல்ல சாஸ்திர இதில் இருக்கிறதுனால மாத்திரம் ஒரு துஷ்பிரகிருத்தையே அந்த வினயஸ்வபாவத்துக்கு வினயஸ்வபாவங்கள் இதெல்லாம் வந்து காரணமாக ஆகாது அதாவது ஒரு துஷ்ட பிரகிருதி அவன் வந்து அவனுக்கு வந்து உத்தம குலம் மற்றும் நல்ல ஒரு அத்தியனம் அத்தியன வினயனம் அது அதனால மாத்திரம் ஆகாதுங்கிறார் அவளுக்கு வந்து ஸ்வபாவமாக அவ வந்து அவளுக்குன்னு ஸ்வாவத்தோ ஒரு குவாலிட்டி இருக்குவார் அந்த குவாலிட்டிலேருந்து அவளை வந்தால் அவளை மாற்றவே முடியாது ஆ நல்ல ஒரு உச்ச குலத்தில் பிறந்ததுனால அவனுக்கு வந்து ஒரு சத்வாவம்னோ அதே மாதிரி நல்லா படிச்சுட்டான் அப்படிங்கிறதுனால அவனுக்கு வினயம்ங்கிறது வரலாம் அந்த 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 ஸ்ருதம்ங்கிறது கொடுக்கும் இருந்த பொழுதிலும் அதனால மாத்திரம் வராது ஏன்னா அவ பை நேச்சரே வந்து ஒரு ஸ்வபாவங்கிறது இருக்கு அந்த ஸ்வபாவத்திலேருந்து அவளால் மாறு மாறுபட முடியாது அது வந்து அடுத்த லைன் வந்து உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்றது இதோட நம்ம போன கிளாஸு நிறுத்தினோம் இல்லையா

அதாவது ஒரு ஒரு சந்தன சந்தனாத் சந்தனத்து பிரபவதி அந்த மலைய மலையஜாத்து விராத்து பிரபவதி சங் சங்கர்ஷனே इति பிரபவ அந்த சந்தன பிரபவ அனல அக்னி கிம் நகதி பஸ்மசாத் கரோதி அப்போ தகத்தேவ அது வந்து சந்தனம் சந்தன கட்ட அப்படிங்கிறதுனால அனலம் அந்த இது வந்து எரிகாமியா இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு அக்னியானது இது வந்து சந்தன கட்டை ரொம்ப குளுமையான குளுமையாக இருக்கின்ற ஒரு கட்டை அதனால் இதை நான் வந்து எரிக்க மாட்டேன்னு எரிக்காமையாக இருக்குது இல்லைல்ல தூ சீத்தலம் கூ தஸ்மாத்து ஜாதக அக்னிஸ்து தத் விபரீதோ தாகக ஏவ சந்தனம்ங்கிறது சீத்தலம் ரொம்ப ஒரு சீத்தலத்துவ சுவாவத்தோடு இருக்கின்ற ஒரு மரக்கட்டை அந்த மரக்கட்டையானது அந்த மரக்கட்டையை நீ வந்து இந்த அக்னியானது இது வந்து சீத்தலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டை அதனால் நான் வந்து இதை எரிக்க மாட்டேன் அப்படின்னு எரிக்காமல் யாருக்கு டெஃபினட்டாக எரி எரிக்க தான் எரிக்கிறது ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னா இங்கே வந்து ஏவமேவாஸ்திரானம் வினயசிய காரணம் நாப்பி பக்தி அராபி சுவாவசேவ் பிராதியம் திருஷ்யத்தை அதே மாதிரி உன்னுன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா கிம் வா பிரமஹேத்துனா அப்படி ந பிரச்சண்டதரி भवति வாடவானல வாரினா ஸோ வந்து பிரசமஹேத்துனா அப்படி அடக்கு அடக்குவதில் ரொம்ப அதாவது தாபத்தை வந்து சமண காரணி பூதேனன்னு அர்த்தம் அந்த தாப்பத்தை குறைக்கிறதுக்கு காரணமாக இருக்கின்ற அந்த வாரினா ஜலத்தினால் அந்த வடவானலக வடவானலகங்கிறது சமுத்திரத்துல இருக்கிற ஒரு அனலம் அந்த ஒரு அக்னி அது வந்து என்ன பிரச்சண்ட தரினா பவதி அது என்ன பிரச்சண்ட தறினா அது ரொம்ப ஸ்ப்ரெட்டாக ஃபாஸ்டாக ஸ்ப்ரெட்டாகலையான டெஃபினட்டாக ஆறுது அது வந்து வாரியில் போய் விழுந்தால் கூட அந்த அக்னி ஆனது அந்த வாரினா அந்த வாரினாலேயே அந்த வடவானலக பிரச்சண்ட தர அதே மாதிரி சாஸ்திர ஷாஸ்திரானம் வினயச காரணம் நாப்பி பவதி அத்தாவி ஸ்வபாவஸ்யேவ பிராதானியம் திருஷ்யத்தே அந்த ஸ்வபாவத்துக்கு தான் சி அதனுடைய இம்பேக்டானது ஒரு மனுஷன்கிட்ட இருக்கலாம் அந்த சாஸ்திரம் படிக்கிறதுனாலேயோ இல்லைன்னா ஒரு சத்குலத்தில் பிறந்ததுனாலேயோ ஒரு நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்ததினாலேயோ அதனுடைய இம்பேக்ட் வந்து ஒருத்தர்கிட்ட கிட்ட நம்ம பார்க்கலாமே ஒழிய அது அதுக்குன்னு ஸ்வபாவமாக ஒரு நேச்சர் இருக்குது பாருங்கோ அது வந்து எந்த காலத்துலேயும் மாறவே மாறாது அதுதான் சொல்கிறாரிங்க புரியுறதா ஆ

புருஷானாம் அகில மல பிராலனக் அஜலம் ஸ்நானம் ஒரு குருவினுடைய உபதேசம்ங்கிறது எப்படி அப்படின்னா புருஷானாம் புருஷர்களுக்கு அகில மல பிரக்ஷாலன க்ஷமம் அப்படின்னா எல்லா விதமான அழுக்கு அழுக்குன்னா சரீர அழுக்கு இல்லை மனசுல இருக்கிற பலவிதமான ஒரு அழுக்குகளை அழுக்கை பிரக்ஷாலன க்ஷமம் அதை அலம்பி விடுவது அதை வந்து கிளியர் பண்றதுக்கு அது கிளியர் பண்ணுற ஒரு அஜலம் ஸ்நானம் அதுக்கு வந்து ஜலம் இல்லாத ஒரு ஸ்நானம் அப்படின்னா அதுக்கு வந்து ஜலம் வந்து தேவையில்லை ஜலம் இல்லாமல் அந்த ஜலத்தினுடைய வேலையை வந்து எது பண்ணுறது அப்படின்னா அந்த குரு உபதேசம்ங்கிறது ஸோ அந்த குருவினுடைய உபதேசங்கிறது ஒரு மனுஷனுக்குள்ள மனசுக்குள்ளே இருக்கிற அந்த மலத்தை அப்படி போக்கடிச்சு விட்றது குரு உபதேச நாம புருஷானாம் அகிலம் அகில மல பிரக்ஷாலனக்ஷமம் அஜலம் ஸ்நானம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் படிங்க அனுபஜாத பலிதாதி வைரூப்யம் அஜரம் மேலும் என்ன அப்படின்னா எல்லாத்துலேயும் இந்த குருபதேஷம் நம்ம எடுத்துக்கணும் இந்த குருபதேசம் அப்படிங்கிறது அனுபஜாத பலிதாதி வைரூப்யம் அஜரம் விருத்தத்துவம் ஸோ வந்து அனுபஜாதம் அதாவது இந்த குருவினுடைய உபதேசம் அப்படிங்கிறது மனிதர்களுனுடைய அந்த வார்த்தக்கிய ஸ்வரூபம் எப்படி அப்படின்னா அந்த வார்த்தக்கியத்தில் எப்படி வந்து அந்த கேசமானது வெள்ளை ஆகிடுறதோ பலித்தம் ஆகிடுறதோ அதே மாதிரி இங்கே உங்களுக்கு ஒரு அங்க சைத்தல்யாதி விக்கிருத்தி வந்து ஆயிடுறதோ அந்த சரீரம் வந்து ஒரு ஜீரணம் ஜீரண ஸ்வபாவத்தில் அடையிறதோ அதாவது தலைமுடி வந்து வெளுத்து போகிறது இங்கே வந்து என்ன அப்படின்னா இதெல்லாம் இந்த நிர்மலத்துவம் எல்லாமே வந்து இந்த குருபதேசத்தினாலேயே ஆயிடுறது சரியா ஆ சாதாரணமாக லோகத்தில் வந்து ஆற அந்த அந்த வார்த்தக்கியம் அப்படிங்கிறது தலைமுடி நிறைக்கிறதுனாலேயோ இல்லைன்னா ஒரு வைரூப்பியம் ஒரு விருப்பதா அதனாலேயோ அந்த வந்து ஒரு ஒரு வய வார்த்தக்கியம்ங்கிறது வரும் ஆனா இங்க வந்து எப்படி அப்படின்னா அந்த குரூப அப்படிங்கிறது உனக்கு அந்த விருத்தத்துவம்ங்கிறது ஒரு ஸ்தவிரத்துவம் அவித்தியமானா நவர்த்தமானா ஜரா எஸ்மின் தாதிருஷம் அஜரம் சோ வந்து அஜரம் அப்படிங்கிறது இங்க வயசாகாமையே அந்த மாதிரி ஒரு பக்குவங்கிறது அடைஞ்சிருவான்னு அர்த்தம் புரியுறதா ஆஹ் இதுல வந்து வார்த்தக்கியத்தில் வர மாதிரி ஒரு வெள்ள முடியோ இல்லைன்னா சரீரத்தில் ஒரு மாற்றமோ அதெல்லாம் இல்லை சரியா இங்க வந்து அந்த வயதாகாமையே ஒரு விருத்தத்துவங்கிறது இந்த குரு மூலமாக வரும் அப்படின்னா தர் இஸ் அ மெட் ஒரு 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 மெச்சூரிட்டிங்கிறது இருக்கும் எல்லாத்துலயுமே சரியா அதான் அதுக்கப்புறம் அனாரோபித மேதோதோஷம் குரு கரணம் ஆ அனாரோபித மேதோதோஷம் மேதோதோஷம் அப்படிங்கிறது இந்த குருப்பதேஷங்கிறது அனாரோபி அதாவது அனுப்பாதித மேதசக தோஷம் அதாவது ஒரு ஏதோ ஒரு சரீரத்தில் ஏதோ ஒரு பாதம் இருந்ததுன்னா எப்படி வந்து ஒரு ஸ்தூலத்துவம்ங்கிறது ஆகுமோ அந்த மேதோதோஷங்கிறது ஒரு விதமான ஒரு ஒரு குண்டாறுது அந்த மேதத்தினுடைய விகாரத்தினால அந்த ஜன அந்த ஒரு புருஷனுக்கு மனுஷனுக்கு ஸ்தூலத்துவம்ங்கிறது ஆறுது ஆனால் இங்கே அப்படி கிடையாது இந்த குரு உபதேசம் அந்த 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 மாதிரி இந்த உபதேசம் தோட ஒத்த வந்து இருந்தானா அவனுக்கு வந்து ஒரு கௌரவம்ங்கிறது வரும் அது அனாரோபித மேதோதோஷம் குருகரணம் ஒத்தனுக்கு வந்து அந்த மேதோதோஷம்ங்கிறது ஒத்தனுக்கு இருந்துட்டா அவனுடைய சரீரமானது ஸ்தூலத்துவத்தை அடையிறது ஆனால் மேதோதோஷம் இல்லாமையே ஒத்தனுக்கு வந்து அந்த ஸ்தூலத்வங்கிறது இங்கே வந்து அவனுடைய வெயிட்டேஜ் அதாவது அவனுடைய இம்பார்ட்டன்ஸு அவனுடைய குருகரணம்ங்கிறது அவனுக்கு அவனுக்கு எந்த மாதிரி ஒரு மரியாதைங்கிறது கிடைக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணும் குருகரணம்ங்கிறது அங்கே எடுத்துக்கும் போது மேதோதோஷம்னு நீ அந்த இதுக்கு சொல்லும் பொழுது குருகரணம்ங்கிறது ஸ்தூலீகரணம் இங்கே வந்து கௌரவத்துக்கு ஒரு ஹேதுவாக எது இருக்குன்னா இந்த வந்து குரு உபதேசம்ங்கிறது இந்த குருகரணங்கிறது கௌரவத்துக்கு கௌரவ ஹேத்து ஸ்வரூபமாக இருக்கு அந்நிய குருகரணே மேதோதோஷ ஸ்தூலத்வாதி பவத்தியே இத்தியசிய வைலட்சண்யம் மற்ற இடத்துல அந்த மேதோதோஷ அப்படி அந்த மேத மேதோதோஷம் அப்படிங்கிறது சம் தெர் இஸ் சம் ப்ராப்ளம் இன் த சரீரம் பிகாஸ் ஆஃப் விச் அந்த சரீரம் வந்து வெயிட்டு போடுறது இங்க அனாரோபித மேதோதோஷம் குருகரணம்னு பொழுது இங்க ஒரு மனுஷனுக்கு அப்படிப்பட்ட மேதோதோஷங்கள் உண்டாகாத தருணத்திலும் கூட அவனுக்கு வந்து குருகரணம்ங்கிறது அவனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கௌரவத்துக்கு காரணமாக ஆயிடுறான் கௌரவத்தோடு இருக்கின்ற ஒரு தன்மை அவனுக்கு கிடச்சி விட்றது எதனால இந்த குரு உபதேசத்தினால அப்படின்னு இது ரெண்டுத்துக்கும் கான்ட்ரஸ் சொல்றேன் சரியா இருக்கா அதுக்கப்புறம்

இந்த குரு உபதேசம் அப்படிங்கிறது நம்ம காதுகளில் வந்து விழுந்தது அப்படின்னா நம்ம காதுகளுக்கு அந்த மாதிரி ஒரு அலங்கார சுவாவத்தை கொடுக்கும் அந்த குரு அந்த அந்த நம்மளுடைய காதுகளை வந்து காதுகளுக்கு ஒரு அழகான ஒரு ஆபூஷணமாக விள விளங்கும் எப்படிப்பட்ட ஆபூஷணம் அப்படின்னா சுவர்ணத்தினால நிர்மிக்கப்பட்டா எப்படி இருக்கும் அது வந்து அசுவர்ணேன நிர்மித்தம் அப்படின்னா இங்க சுவர்ண பிரயோகம் யூஸே சுவர்ணத்தை யூஸே பண்ணல சுவர்ணம்ங்கிறது கோல்டு அசுவர்ண விரச்சனம் அப்படிங்கிறது சுவர்ணத்தினால செய்யப்படாத ஒரு அக்ராமியம் கருணாபரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எப்படி வந்து அந்த குருவினுடைய உபதேசம்ங்கிறது அந்த மாதிரியாக காதுகளை அலங்காரம் செய்கிறது அதாவது அக்ராமியம் அப்படிங்கிறது கிராமியத்துவ தோஷசூன்யம் அப்படின்னா கிராமியத்துவம் அப்படிங்கிறது ஸ்லைட்லி இன்ஃபீரியர் இன் குவாலிட்டின்னு அர்த்தம் இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது இன் ஜென்ரல் வந்து கோல்டுனால் பண்ணப்படுற காதணிகள் கோல்டுனால் பண்ணப்படுற ஆர்னமெண்ட்ஸுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி ஒன்று அதை வந்து திருப்பி போட்டோம்னா பைசா வரும் ஒன்று ஒன்றுனும் அதில் வந்து அழகான வேலை வேலைப்பாடுகள் நிறைய இருக்கும் ஆனால் இங்கே அசுவர்ணம் ஜ சுவர்ணம் இல்லாம ஏதாவது ஒன்று ஆபரணம் பண்ணா அதுல வந்து ஒரு கிராமியத்துவங்கிறது இருக்கும் கிராமியத்துவம் அப்படிங்கிறது ஸ்லைட்லி இன்ஃபீரியர் இன் குவாலிட்டி அண்ட் இன்ஃபீரியர் இன் அப்பியரன்ஸ்னு வச்சுக்கோங்க பார்க்கறதுக்கும் சுமாராக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு இதுவும் கிடையாது என்ன சொல்றது அதை வந்து வித்தாலோ அதுக்கு வந்து எது ஒரு மூல்யமும் கிடையாது அப்படி இருந்த பொழுதிலும் இங்க வந்து குருபதேசம்ங்கிறது உபதேசம்ங்கிறது சுவர்ணத்தினால ஆக்கப்பட்டவைகள் கிடையாது அசுவர்ண விரச்சனம் அசுவர்ண விரச்சனம் அக்ராமியம் சரி சுவர்ணத்தினால் செய்யப்படாத காரணத்தினால் இது வந்து நீச்சமா கிராமிய ஸ்வரூபமா அப்படின்னா இல்லை அக்ராமியம் கருணாபரணம் கருணங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கிரா ஆபரணமாக இந்த குருபதேசம் உதேசம் விளங்குறது அப்படின்னா தங்கத்தினால் செய்யப்படாத ஒரு நீச்சமாக இல்லாத ஒரு கருணாபரணம் எப்படி இருக்குமோ அப்படி இந்த குருவினுடைய உபதேசங்கிறது ஒத்தனுடைய கர்ணத்துக்கு ஆபரணமாக விளங்குகிறது சரியா இருக்கா உம் அந்நிய கர்ண கர்ணாபரணம் தூர்ணை நிர்மிதம் தோஷ தோஷவிசிஷ்டம் அப்படி பக்தி ஆனால் குரூபதேசஸ் கேவலம் ஸ்ருதி சம்பாதன துவாரா இது அசிய உத்ருஷ்டத்துவம் இவர் இப்படின்னு சொல்கிறார் அந்நிய கர்ணாபரணம் தூ இன்னும் கர் மற்ற கர்ணாபரணங்கள்னா ஸ்வர்ணனித்தம் கிராமியாதி தோஷவிசிஷ்டமதினத்தினால் நிர்மிக்கப்பட்டாலும் அதில் ஒரு கிராமியத்துவ தோஷங்கிறது இருக்கும் கிராமியத்துவ தோஷம் அப்படிங்கிறது ஒரு காமன் மேன் போட்டுக்கிற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் பார்க்கறதுக்கு சுமாராக இருக்கலாம் ஆனால் இந்த குரூபதேசஸ்து கேவலம் ஸ்ருதி மாத்திரை ஸ்ரோத்திர சோபாம் வர்தி வர்தயதி இந்த குரு ஜஸ்ட் பை அந்த ஸ்டூடெண்ட்டோ கேட்குறவன் வந்து அந்த குருவினுடைய உபதேசத்தை காதால் கேட்டுண்டாலே போகிறோம் அவனுடைய காதனுடைய அழகானது வள வர்தயதி காதன் காதனுடைய அழகை வந்து பெருக்குகிறது எதுனால எது மூலமாக அப்படின்னா வைதத்யாதி சம்பாதனை துவாரா அசை உத்கிருஷ்டத்துவம் நிறைய ஒரு விதக் ஒரு ஸ்காலர்ஷிப் அடையறான் அந்த குரு உபதேசம் கேட்டதுனால அவனுக்கு பலவிதமான ஞான விருத்தியை அடைஞ்சு அவனுக்கு வந்து ஒரு வைதியம்ங்கிற ஒரு ஸ்திதிக்கு போகிறான் அதனால அவனுக்கு வந்து உத் அசை உத்கிருஷ்டத்துவம் சரியா அடுத்தது பரிசங்கியா பரிசங்கியா என்னது மாமா எனக்கு டக் ஞாபகம் வரலையே

அந்த குரூபதேசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது எப்படி வந்து காதுகளை அலங்காரம் பண்ணுறதுன்னு பார்த்தார் அதுக்கப்புறம் வந்து தேஜஸே இல்லாத ஒரு ஆலோகஸ்வரூபம் அதாவது விளக்கே இல்லாமல் ஒரு வெளிச்சம் அப்படின்னா அந்த வெளிச்சம்ங்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னா ஒத்தனுடைய உள் உள்ள விளக்கை திறந்து வைக்கிறது அவனுடைய கண்ணை வந்து திறந்து விடுறது அந்த மாதிரி இருக்குது இந்த உபதேசம் சரியா குருபதேச அதீத ஜோதி அத்தீதம் ஜோதி பிரகாஷ் எஸ் மாத ஆலோக்க அயம் உபதேசம் ஜோதிர்வினாப்பி சர்வாதிக்கம் பிரகாஷம் ஜனயதித்து பாவம் இந்த குரூபதேஷங்கிறது ஜோதி இல்லாமையே நிறைய பிரகாசத்தை உண்ட உண்டு பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதீத ஜோதி ஆலோக்கா அப்படிங்கிறது அந்த குரூபதேஷம் அப்படிங்கிறது அந்த மனுஷனுடைய கண்ணை வந்து திறந்து வைக்கிறது ஒரு 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 ஜாகரண அவளை வந்து ஒரு விழிப்புணர்ச்சிக்கு கொண்டு வருதுன்னு சொல்லுவா தெரியுமா அந்த மாதிரி இருக்கு அந்த அதீத ஜோதிஹி ஆலோக்கா இந்த குரு தே குரு உபதேச அதுக்கப்புறம் என்ன உத்வேகரஹா பிரஜாகரக உத்வேகரக அப்படின்னா ஒரு இந்த இதுக்கு வந்து இது வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கறது இந்த குரு உபதேசன்னு யக ஜாகரக ஜாகரகங்கிறது பிரபோதக தேன தூ அக்யானாதிஜன்யா பீடாக வினசியி அசிய வைலட்சண்யம் அதாவது ஸ்நானம் அதாவது அக்ஞானாதிஜன்யாக பீடாக அக்ஞானம் முதலியவைகளாக முத முதலியவைகளாக அதிலிருந்து உண்டாகின்ற அந்த பீடாக அந்த கஷ்டங்களை வினசியந்தி இந்த குருபதேசம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் போக்கடிக்கிறது ஒரு அவேர்னஸ் பிரஜாகரக அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது அது எப்படி அப்படின்னா அது கஷ்டப்பட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா இல்லை அது வந்து ஒரு ஒரு இந்த குரு ஒரு ஜாகரணத்துவ ஜாகரண ஸ்வரூபமாக இருக்குது இது வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு 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 அலர்ட்னஸை கொடுக்கறது இது எல்லாமே வந்து என்ன ஏதோ ஒரு கஷ்டத்தினால உண்டாகிறதா உண்டா உண்டாகிறதான்னா இல்லை அவ அவைகள் வந்து சாதாரணமாகவே இந்த குரு உபதேசம் வந்து எல்லாருக்கும் அந்த அஜானாதிஜன்யாக பீடாக வினஷந்தி இங்கே வந்து இன் ஜென்ரல் வந்து என்ன அப்படின்னா அதிசய ஜாகரணம் அந்நத்திர பிரஜாகரே து மானசீ ச வியதா பவதி இன் ஜென்ரல் ஒன்று புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஷரீரவியதா இருக்கும் இல்லைன்னா ஒரு மானசிக வியதாங்கிறது இருக்கும் ஆனால் இந்த கு குரூபதேசம் மூலமாக என்ன அப்படின்னா அவைகள் சுலபமாக அடை அடைவதன் மூலமாக அக்ஞானாதிஜன்யாக பீடாக வினசந்தி அக்ஞானம் முதலீவைகளால் உண்டாகின்ற ஒரு கஷ்டத்தை இந்த குரூபதேசங்கிறது போக்கடிக்கிறது

தத்தத் வை வைஷிஷ்ட ரூபகம் அலங்கார போத்தியான்னு அந்த அஜல ஸ்நானம்னு இருக்கு அதாவது குரு நாம புருஷானாம் அகிலம் அகிலமல பிரக்ஷாலனம் பிராலனம் பிரச்சாலனக்ஷமம் அஜலம் ஸ்நானம்னு இருக்குது பார்த்தேளா அதுலேருந்து ஆரம்பித்து இந்த பிரஜாகரக வரிக்கும் இத்தியந்தம் சர்வற்ற உபமேயே உபமேயம் குரு அந்த உபமானங்கள் வந்து ஸ்நானாதீனம் எல்லா எல்லாத்துக்கும் வந்து அவைகளே குருபதேசம் அந்த அஜலம் ஸ்நானமே உனக்கு வந்து குருப்பதேசம் ஒன்னு ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் சொல்லிட்டு வர்றார் அதனால அங்க ரூபக அலங்காரம் வேற ஒண்ணு இல்ல சரியா ஆமா அதுக்கப்புறம் விசேஷேன ராஜ்யா இதுக்கு இந்த இப்படிப்பட்ட உபதேசங்கள் குரு உபதேசங்கள் எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம் ஆனால் அது வந்து பிரதான பூதமாக யாரை போய் அடையணும் அப்படின்னா ராஜ்யாம் விசேஷேன ராஜாக்களுக்கு விசேஷேன அப்படின்னா ஆதிக்கேன பிரதாத்தவ்யாகா அப்படின்னா அவளுக்கு தான் ரொம்ப வந்து முக்கியம் அது அதனால் அவளை வந்து அவா அவா அப்படிப்பட்ட ராஜாக்களுக்கு இந்த குரு உபதேசம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற சரியா ஆகுறோம் விரலாகாஹி தேஷாம் உபதேஷ்டாராக தேசாம் உபதேஷ்டாராக விரலாகா அந்த அப்படிப்பட்ட ராஜாக்களுக்கு உபதேசம் செய்யறவா வந்து ரொம்ப குறைச்ச அவங்களுக்கு விதுர நீத்தியில் பார்த்தேன்னா ஃபேமஸா ஒரு கொட்டேஷன் உண்டு சுலபாகா புருஷாக ராஜன் சததம் பிரியவாதின அப்ரியசியத்து பத்தியசிய வக்தாஸ்ரோதாச்சு துர்லபா அதாவது உலகத்துல வந்து பிரியகரமான வார்த்தைகளை பேசுகிறவா ரொம்ப ஈஸியான ஈஸியா நிறைய பேர் கிடைப்பா நம்மளை பிரீத்தி நமக்கு வந்து இனிமையான சொற்களை பேசுபவர்கள் நிறைய பேர் சுலபாக புருஷாக ராஜன் சுலபாக புருஷாக ராஜன் சததம் பிரியவாதினஹ பிரியவாதினக பிரியத்தை பேசுற மனுஷா நிறைய பேர் கிடைப்பா இருந்தாலும் அப்ரியசிய தூ பத்தியசிய வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா அப்ரியசிய நமக்கு பிரியம் தராத ஒரு விஷயம் அது எப்படி இருக்குன்னா பத்யமா இருக்கு பத்தியம்னா எப்படி வந்து உடம்பு சரியா சரியில்லாத ஒத்தனுக்கு வந்து ஆயுர்வேத சாஸ்திரத்துல பத்திய பத்திய நியமனம் கொடுப்பாளோ அந்த பத்திய நியமனம் ஃபாலோ பண்ணால் அவனுக்கு உடம்பு சரியா போகுங்கிறது தான் ஆயுர்வேத சாஸ்திரம் அந்த மாதிரி அப்ரியசியத்து பத்தியசிய அப்படின்னா பிரியமில்லாத ஒரு வாக்கியம் ஆனால் அது பத்தியம் உனக்கு வந்து கேடு விளை நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அப்பிரிய வாக்கியத்தை பேசுகிறவாளும் கேட்குறவாளும் துர்லபாக நமக்கு வந்து நம்ம நம்மளை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு பிடிக்கிறது யாராவது நமக்கு வந்து தப்பாக ரிமார்க் ஒன்று கொடுத்துட்டா நமக்கு பிடிக்கல இல்லையா ஸோ அந்த மாதிரி வக்தா ஸ்ரோதாஜ துர்லபாக அது சில பேர் வந்து என்ன பண்ணுவா எதுக்கு இவாட்டை போய் மாட்டிப்பானே நம்ம நல்லதையே சொல்லிட்டு போகலாமே அப்படின்னு சில பேர் நினச்சிப்பா ஸோ அதனால் வக்தா அதை சொல்கிறவாளும் குறைச்சல் அப்படி யாராவது முன்வந்து சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு யாரும் இஷ்டப்பட மாட்டான் அதனால் சுலபாக புருஷாக ராஜன் சததம் பிரியவாதினாக அப்ரியசியது பக் பத்தியசிய வக்தா ஸ்ரோதாச்சு துர்லபாக ஸோ விரலாகா ஹி தேஷாம் உபதேஷ்டாரக அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ராஜாக்களுக்கு வந்து தேஷாம் அப்படிங்கிறது இந்த ராஜ்யாம் ராஜாக்களினுடைய உபதேஷ்டாரக விரலாஹா ரொம்ப ரொம்ப குறைச்சது ஏன் அப்படின்னா அடுத்தது படிங்கோ

பிரதிசப்தக இவ அணுக்சதி அதான் மக்கள் என்ன அப்படின்னா பயாத்து இந்த ராஜா கிட்ட நம்ம ஏதாவது சொல்லி தப்பு தண்டால போய் மாட்டிக்க போறோமோ நமக்கு வந்து அவன் உள்ள போட்டுற போறானோங்கிற ஒரு பயத்தினாலேயே ராஜவசனம் பிரதிசப்தக இவ அனுகச்சதி அந்த ராஜா சொல்றதுக்கு பிரதி பிரதிசப்தகாங்கிறது உங்களுக்கு எக்கோ நம்ம சொன்னா எப்படி எக்கோ அதையே ரிப்பீட் பண்ணுமோ அதே மாதிரி அந்த ராஜர் நிருப்பகத்தனத்தை பிரதித்வனி போல ஒரு எக்கோ எதிர் சொல் போல அனுகச்சதி அனுபிரஜதி அனு அனுச்சிதே சத்யபி தசைய பிரத்யுத்தரம் தாத்தும் ந பிரபவதி அதேவ நிருப அதையே விரலத்துவம் போத்தியம் அதாவது அனுச்சிதே சத்யபி சத்திய அவைகள் வந்து ராஜா செய்ய செய்யறதோ சொல்றதோ உச்சிதமாக இல்லாத இருந்த பொழுதிலும் கூட அந்த ராஜாவுக்கு பிரதி உத்தரம் தாத்தும் திரும்பி வந்து பதில் சொல்றதுக்கு ந பிரபவதி ந பிரபவதிங்கிறது அவ வந்து தே டோன்ட் ஈவன் மேக் அன் எஃபர்ட் டு டாக் அகெயின்ஸ்ட் த லார்டு அகெயின்ஸ்ட் த கிங் ஏன் அப்படின்னா அதனால தான் அத்தையவ நிருப உபதேஷகான விரலத்துவம் போத்தியம் ஸோ அந்த முந்தின சென்டென்ஸுக்கு இது வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கு தேசாம் உபதேஷ்டாராக விரலாக ஏன் அப்படின்னா ஜன பயத்து ராஜவச்சனம் பிரதிஷப் தவ அனுகிறது இல்லையா அதான் அப்புறம்

தர்ஹி கோதோஷ இத்தியதாக உத்தாம சரி அப்படியே யாராவத்தர் வந்து உபதேசம் பண்ணுறதுக்கு பிரயத்தனம் பண்ணாலும் அதில் என்ன அப்படின்னா உத்தாம தர்ப்பாக உ உத்தாமா அப்படின்னா ரொம்ப அகங்காரம் உத்கட்டாக அந்த அகங்காரத்தினால் தர்ப்பாக ரொம்ப திமிரோடு இருக்கின்ற அந்த பிரிது ஸ்தகிதாக ப்ரிது அப்படின்னா பகு யதா சாத் ததா ஸ்தகிதம் அப்படின்னா சம்ருதே இந்த அகங்காரம் அப்புறம் திமுரு இது ரெண்டுத்தினால ரொம்ப ஆச்சாதனம் பண்ணப்பட்ட அந்த ஸ்ரவண விவரே அந்த காதனுடைய ரந்திரே ஓட்டையில ஏ காதனுடைய ரன்றே ரந்திரம் ஓட்டையானது ஏஷாம் தே தாதிருஷாக சந்த தேஜானக அந்த ராஜாக்கள் உபதிஷியமானம் சொல்லுகின்ற அந்த குருவாதிபிஹி இது சேஷ சரி அப்படியே வந்து யாராவது பயம் இல்லாம நிர்பீக பயம் இல்லாமல் யாரோ ஒருத்தர் வந்து உபதேஷ்டம் உபதேசம் பண்ணா அதுக்கு வந்து என்ன அதுக்கு என்ன ஆகிறது அப்படின்னா அந்த ராஜாவானவன் உத்தாமக ரொம்ப அகங்காரத்தினுடையும் அகங்காரத்தினால் வர திமுரு அதனால் பிருது ஸ்தகிதக அப்படியே ஆச்சாதிதக அது அகங்காரம் திமுரு இது ரெண்டுத்தினாலையும் அப்படியே கவரப்பட்ட அவன் ஸ்ரவண விவராக அவனுடைய விவரங்கிறது ஓட்டை அந்த காதுகனுடைய ஓட்டை அதுக்குள்ளே அந்த உபதிஷியமானம் அப்படி தேனா அது வந்து தானாக வந்து இ நீ நாட் குட் அன் எஃபர்ட் டு லிசன் அந்த குரு உபதேசம் வந்து காதில் வந்து விழுந்தால் கூட இஸ் நாட் இஸ் ரிலக்டன்ட் டு டேக் இட் புரியுறதா ஆஹ் அவளுடைய காது ஓட்டை வந்து மூடின்றதுன்னு அர்த்தம் இந்த குரு உதேசம் உள்ளே போறதில்லை அதனால் அவள் வந்து காது நான் டைட்டாக மூடின்றா அதுதான் வந்து உனக்கு இங்கே ஆச்சாதித்தம்ங்கிறது ஆச்சாதித்தே ஸ்ரவண விவரே சாரி இது வந்து இதுக்கு போறது ஸ்ரவண விவரத்துக்கு காதுனுடைய ஓட்டைக்கு போறது அகங்காரம் தர்ப்பத்தினால பிரிதுஸ்தகித ஸ்ரவண விவராக நன்றாக ஆச்சாதனம் பண்ணப்பட்ட அந்த காதுகளினுடைய ஓட்டை

ம் அதுக்கப்புறம் என்ன அப்படியே தப்பி தவறி போய் சுண்மந்தோப்பி காதில் விழுந்துட்டாலும் கூட அது என்ன அப்படின்னா அந்த அந்த எப்படி வந்து கஜ நிமீலித்தேன அவதீரயந்த அவதீரயந்தகா கேதயந்தி ஹிதோபதேசதாயினக குருன்னு எப்படி வந்து அந்த அந்த கஜங்கள் வந்து எப்படி வந்து கண்களை மூடிக்கொண்டு ஒரு 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 இன்சல்ட் மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இந்த குருவினுடைய உபதேசங்களை இவ காது கொடுத்து கேட்கறது இல்லை ஒரு யானைக்கு சமானமாக கண்ணை வந்து எப்படி மூடின்ட்டு இருக்காளோ யானை வந்து மூடிட்டு இருக்கோம் முக்கால்வாசி டைம் அதே மாதிரி இவாளும் இந்த உபதேசத்தை ஒரு ஹேலனம் அதுக்கு வந்து ஒரு அவமானம் அவமானப்படுத்தின்ட்டு அந்த குருவை அந்த ஹிதோபதேசத்தை கொடுக்குற அந்த குரு குருக்களை மேலும் குருக்களுக்கு மேலும் துக்கத்தை தான் விளைவிக்கிறார் ஸோ கேதயந்தி குருன்னு ஹிதோபதேசதாயினக குருன்னு கேதயந்தி எப்படி அவதி அவதீரயந்தகா அவ வந்து அவமானப்படுத்தி கொண்டு எப்படி அப்படின்னா கஜ நிமீலி தேன அவதீரயந்தகா எப்படி வந்து யானைகள் வந்து தன்னுடைய கண்களை வந்து மூடிக்குமோ அதே மாதிரி இவா காதில் வந்து அது அது வந்து கூட இவா வந்து அதை வந்து இவள் கண்ண மூடின்ட்டாங்கிற அர்த்தம் இல்லை இவா வந்து அதை வந்து பொருட்படுத்துறதில்லை ஜே ஜஸ்ட் இக்னோர் திட் இக்னோர் தி வேர்ட்ஸ் அதனால் ஒரு அவதீரயந்தையக ஒரு இன்சல்ட்டு அதனால் என்ன குரு ஹிதோபதேச ஹிதோபதேச தாயினக குருன்னு கேதயந்தி நல்ல ஹிதமான உபதேசத்தை கொடுக்குற அந்த குருக்களுக்கு துக்கத்தை விளைவிக்கிறார் అహంకార దాహ జ్వର మూర్చ అంతకారితా వికవలహి రాజ ప్రకృతిహి అలిక అలిక అభిమాన ధనాని రాజ్య ఋష వికార மேலும் என்ன அந்த அகங்கார தாகஜ்வர மூர்ச்சா அந்தகாரிதா விஹ்வலாகி ராஜ பிரகிரு அந்த ராஜாக்களினுடைய சுவாவம்ங்கிறது எப்படி அப்படின்னா அகங்கார ரூபமாக இருக்கின்ற ஒரு ஒரு தாக ஜுவரம் தாகம்ங்கிறது தாபம் அந்த தாக தாகஜ்வரத்தினேனால உண்டாகின்ற அதாவது அகங்கார ரூபமாக இருக்கின்ற அகங்கார ரூப ஏவ தாகஜ்வராக அந்த ஜாக ஜுவரேன ஜனிதம் உண்டாகின்ற ஒரு மூர்ச்சா அப்படின்னா ஒரு மயங்கி விழருது அப்படின்னா ஒரு விவேகஹீனம் விவேகஹீன புத்தியோடு இருக்கின்ற ஒரே இதில் வந்து அந்தகாரிதா விஹ்வலாகி ராஜ பிரகிரு ஸோ வந்து அவ என்ன பண்ணுறா அப்படின்னா அகங்காரம் அந்த ராஜப்பிரகிரு அந்த ராஜ்ருபஸ்வாவங்கிறது அஹங்கார யா மூர்ச்சா தயா அந்த அந்தகாரிதா இருட்டாக்கப்பட்ட அதாவது சஞ்சாத்த சதசத்விவேகூன்யாவ அதையவ விஹ்வலாக ரொம்ப சஞ்சலமாக இருக்கின்ற இருக்கிறார்கள் இருக்கிறது அந்த ராஜ பிரகிருதிங்கிறது ஒரு நிருப்பனுடைய சுவாவம் என்ன அப்படின்னா இவ் குரு எவ்வளோ முக்கியம்ங்கிறது சொல்லியாச்சு அந்த குரு உபதேசங்கிறது இப்படிப்பட்ட ராஜாக்களுக்கு ரொம்ப தேவை அப்படிப்பட்ட ராஜாக்களுக்கு தேவைப்பட்ட பொழுதிலும் அவளுக்கு உபதேசம் செய்யறதுக்கு யாரும் முன் வரலை ஏன் முன் வரலை அப்படின்னா அவளுக்கு ஆமாஞ்சாமி தான் நிறைய பேர் இருக்காளே தவிர கூட்டத்தில் அவளுக்கு வந்து உபதேசம் செய்கிறவா யாரும் இல்லை அப்படியே யாரும் பயப்படாம அந்த ராஜாவுக்கு உபதேசம் செய்தாலும் அவனுடைய காதுகளை வந்து அவன் அடைச்சிக்கிறான் அடைச்சின்ட்டு அது வந்து அந்த உபதேசத்தை கேட்கறது இல்லை அப்படியே வந்து அது தன்னை அறியாமல் அடைக்கப்பட்டாத தருணத்தில் அது வந்து காதில் வந்து விழுந்தா கூட அதுல ஒரு அலட்சிய பாவத்தை காரம் காமி காண்பிக்கிறான் காண்பித்து அந்த உபதேசம் செய்கிற குருக்களுக்கு ஒரு அவமானத்தையும் ஒரு இன்சல்ட்டையும் கஷ்டத்தையும் கொடுக்குறான் அது இது எல்லாம் எதனால் அப்படின்னா அகங்கார தாகஜ்வரா மூர்ச்சா அந்தகாரிதா விபலாகி ராஜபிரகிரு நான் ஈஆர்சி இதெல்லாம் ராஜப்பிரகிருதி இந்த ராஜாவினுடைய சுவாவம் அப்படிங்கிறது அகங்காரம் ஸ்வரூபமாக இருக்கிறான் அந்த அகங்காரம்ங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு தாகஜ்வர அகங்கார ஏவ தாகஜ்வரக அந்த தாகஜுவர ரூ ரூபமாக இருக்கின்ற அந்த அகங்காரமானது அகங்கார ஏவ தாகஜ்வரக அந்த தாகஜ்வரேன்னு மூர்ச்சா மூர்ச்சனா அதன் அதனால அந்தகாரிதா இருட்டாக்கப்பட்ட அப்படின்னா சதசத் சத் அசத்து விவேக சூன்யகா ஒரு விவேக புத்தி இல்ல அந்த எது கரெக்ட் எது தப்புன்னு பண்ற ஒரு விவேக சூன்யா அப்படியாக இருந்து கொண்டு விஹ்ஃபலாகி ராஜ பிரகிருஹி விஹ்வலா அப்படின்னா ரொம்ப சஞ்சலா ரொம்ப தடுமாற்றத்தோட இருக்கின்றது தான் அந்த ராஜ பிரகிரு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அலீக அபிமான உன்மாத காரிணி தனானி ஸோ வந்து இப்படி வந்து ஸ்வபாவத்தோ ராஜ பிரகிருஹி அப்படிங்கிறது இந்த மாதிரி அகங்காரங்கிற ஒரு துவாக ஜுவரத்தினால விவேக புத்தி விவேக புத்தி சுன்யக அப்படியாக இருந்து கொண்டிருக்கின்ற ராஜ பிரகிருதிக்கு எது மேலும் வந்து ஒரு ஆடிங் ஃபியூல் டு த ஃபயர் அப்படின்னா அலீக மித்யாயோ அபிமானக அந் அது அப்படிப்பட்ட ஒரு உன்மாதகாரிணி எதுனா தனானி அந்த தனம்ங்கிறது இருக்கு பாருங்கோ லக்ஷ்மி அது வந்து மேலும் வந்து அவனுடைய அந்த அதாவது அதான் கர்ப்பேஸ்வரத்துவம் அபிநவ யௌவனத்துவம்னு சொன்னாரோ முதல்ல அந்த கர்பேஸ்வரத்துவத்திலே உனக்கு வந்து ஒரு அகங்காரம் இருக்கு அதுக்கு வந்து என்ன ஆட் ஆகும் அடுத்ததெல்லாம் அப்படின்னா அப்ரதிம ரூபத்துவம் அபிநவ யவ்வனத்துவம் அமானுஷ சக்தித்துவம் இது நாலுன்னு சொன்னார் இதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிவா எது இருக்கு அப்படின்னா அந்த தனத்தினுடைய ஒரு பலம் சோ அது வந்து என்ன ஒரு அபிமானத்தை கொடுக்கறது அபிமானம்ங்கிறது ஒரு மதம் அலீகம் அலீகம்னா பொய் அலீக அபிமானம் அல் பொய்யான ஒரு அபிமானத்தினால உண்டாகின்ற ஒரு உன்மாதகாரிணி எதுனா தனானி சரியா அதுக்கப்புறம் ராஜ்ய விஷ விகார தந்திரா பிரதா ராஜலக்ஷ்மி அந்த ராஜலக்ஷ்மி ஆனவள் என்ன அப்படின்னா ராஜ்யம் அந்த ஆதிபத்தியமேவ விஷம் கரளமா தஸ்மாத்தியோ விகார என்ன ஒரு விக்கிருத்திகோ தேனையா தந்திரா தந்திராங்கிறது ஒரு லேசினஸ் தாம் பிரததாதி சா அப்படிப்பட்டீ சரியா ஏதை காரண பூவோக் விசி ருப்பி தாரய்தீக அத்தவராஜா உபதேஷ் பரமக்க வந்தே பச்சீரமே ஆதிபத்தியை அபிஷித்தி இனிமேல் உபதேச ஔச்சித்ம் பிடி சுசிய ஆசையோ இந்த மாதிரி காரணங்களால் ஒன்ன மாதிரி ஒரு ராஜாக்கு பட்டாபிஷேகம் ஆக போறது உனக்கு வந்து அந்த இப்படிப்பட்ட உபதேசம்ங்கிறது ரொம்ப அவசியம் தான் வந்து நான் வந்து இப்ப வந்து உனக்கு உபதேசம் பண்றேன் அப்படிங்கிறது சுகநாசனுடைய ஒரு உக்தி சரியா அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட ராஜலக்ஷ்மியானவள் என்னெல்லாம் பண்றா சரியா ஆலௌக்கரியத்தூ தாவது கல்யாண அபிநிவேஷி லக்ஷ்மி மே பிரதமம் சோ ஃபஸ்ட்டு வந்து நீ யாரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கல்யாண அபினிவேஷி அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் ஃபார் சந்திராபீடன் அந்த கல்யாணம் அப்படிங்கிறது மங்களம் அதற்கு அபினிவிஷத்தை அதுக்கு ஆகிரகம் கரோதி இது தச்சீல அந்த சந்திராபீட அதாவது மங்கள விஷயத்தை கிரகிக்கிறவ கிரகிக்கிறவன் அதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவன் முதல்ல பிரதமம் ஆத நீ வந்து என்ன தாவது லக்ஷ்மியும் பசியது லக்ஷ்மிய பாரு அப்படின்னா லக்ஷ்மி விஷயமான ஏன்னா வந்து பூர்வ சென்டென்ஸ் வந்து என்ன ராஜ்ய விஷ விஷ விகார தந்திரா தந்திரா பிரதா ராஜலக்ஷ்மி அப்புறம் அலீக அபிமான உன்மாத காரணி தனானி ஸோ இந்த மாதிரி முந்தின சென்டென்ஸ் இருக்கிறதுனால அந்த லக்ஷ்மியை பற்றி நீ முதல்ல தெரிஞ்சுக்கும் மங்களத்தோ மங்களத்துக்கோசரம் ஒரு பிரயத்தனம் பண்ணுற நீ இந்த காரணங்களினால் இந்த காரணங்களினால்னா எந்த காரணங்களினால் அலிக அபிமான உண்மாத காரணி அந்த லக்ஷ்மி அதுக்கப்புறம் ராஜ்ய விஷ விகார தந்திராபிரதா அந்த ராஜலக்ஷ்மி இந்த முன்னாடி சொன் சொன்ன சென்டென்ஸ் எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இப்போ வந்து அந்த அந்த லக்ஷ்மியானவள் எப்படிப்பட்டவள் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறார் கவி ஸோ தாவத்து ஆலோக்கியதி அது ஆலோகையத்து லக்ஷ்மியுமே பிரதமம் ஆலோகையத்து ஸோ இதுக்கெல்லாம் காரணபூதமாக இருக்கின்ற அந்த லக்ஷ்மியை வந்து நீ தெரிஞ்சிக்கோ எப்படிப்பட்ட நீ அப்படின்னா கல்யாண அபினிவேஷி அப்படிங்கிறது மங்கள விஷயக்க ஆகிரகவான் பவான் அப்படிப்பட்ட நீ வந்து தெரிஞ்சிக்கோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இஎம்இ படிக்கிறளா கஷீரசாக

இதெல்லாம் எடுத்துட்டு வந்தா எங்கேயிருந்துனா க்ஷீரசாகரா க்ஷீரசாகரத்துலேருந்து வந்தா இந்த லக்ஷ்மியானவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னா ஹி கட்க மண்டல உட்பல வன விப்ரம பிரமரி லக்ஷ்மிஹி கட்க மண்டலம் அப்படிங்கிறது கட்கம்ங்கிறது கத்தி அதனுடைய மண்டலம் அப்படிங்கிறது எக்கச்சக்க பேர் வந்து கத்தியை வச்சுட்டு இருக்கிற அந்த சூரர்கள் இந்த இந்த சூர வீத வீரர்கள் அந்த யோத்தாளுடைய அந்த கத்தி அந்த கத்தியே வந்து என்னன்னா ஒரு கமலவனம் அந்த கமலவனத்துல சஞ்சாரம் பண்ற ஒரு பிரமரி போல ஒரு வண்டை போல இருக்கின்ற இந்த லக்ஷ்மியானவள் அதாவது அந்த வாழ்வீச்சினுடைய முனையில வந்து அந்த லக்ஷ்மி இருக்கா அப்படின்னா என்ன அப்படின்னா யார் வந்து கத்தி எடுத்து சண்டை போட்டு வின் பண்றாலோ அவகிட்ட போய்டுவான் அது வந்து யாரு நீ யாரு என்ன அப்படிலாம் இல்லை ஹூ அவர் வின்ஸ் லக்ஷ்மி வில் பி ஆன் ஆன் தேர் சைடு அவ்வளோதான் சோ வந்து இங்க வந்து கட்க மண்டல உட்பல வன விப்ரம பிரமரி அப்படிங்கிறது கட்கம்ங்கிறது ஸ்வாடு அதனுடைய மண்டல உட்பலம் அதனுடைய ஒரு டிப்புலேருந்து அது அதுவே வந்து ஒரு உட்பல வனம் ஒரு 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 தாமரை குளம் இல்லைன்னா ஒரு அல்லி குளம் அதனுடைய அந்த விப்ரம பிரமரி அங்க வந்து சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கிற ஒரு பிரமரியை போல ஒரு வண்டை போல அப்படின்னா எப்படி வந்து அந்த உட்பலவனத்தில் அந்த பிரமரியானது எதில் தேன் இருக்கோ மாறி போயின்ண்டே இருக்கும் இட் டசன்ட் ஹாவ் எனி அஃபெக்ஷன் ஆர் இந்த பூல தான் நான் எடுப்பேன் இந்த பூவில் தேன் இருக்கோ இல்லையோ நான் இங்கேயே உட்காந்துட்டு இருப்பேன் எதாவது ஒரு பிரமரம் உட்காந்துக்குமோ உட்காந்துக்காது அப் அது போலவே அது வந்து எப்படி வந்து பூக்கு பூ தாவுமோ ஒரு உட்பலவனத்தில் எங்கெங்கெல்லாம் தேன் கிக்கிறதோ அங்கெங்கெல்லாம் அந்த பிரம்மரம் அதை குடிச்சிக்குவோம் அதே போல் இந்த லக்ஷ்மி ஆனவள் எவன் எவெல்லாம் எந்தெந்த ராஜா வந்து பராக்கிரமத்தை காம் காண்பிச்சு மேலோங்கி நிற்கிறானோ அந்த ராஜா கிட்ட போய் அண்டிட்டுருவோம் ஸோ அப்படி கட்கமண்டல உத்பல வன விபிரம பிரமரி லக்ஷ்மி என்ன பண்ணா க்ஷீரசாகராத்து சாகராத்து கிரகித்வாயோ உத்கதா இதெல்லாம் எடுத்துட்டே மேலே வந்தா எதெல்லாம் எடுத்துட்டு வந்தா அப்படின்னா பாரிஜாத்த பல்லவேப்பியோ ராகம் அஹ் அதாவது இதுலேருந்து க்ஷீரசாகரம் மதனம் இது சாகர மதனம் பண்ணும்போது கடையும் பொழுது பல விஷயங்கள் வெளில வருது இந்த லக்ஷ்மியும் வெள்ள வந்தா அவள் வந்து லக்ஷ்மி வந்து அவளை அது வரைக்கும் அவளோட இருந்திருக்காள் அங்கே இருந்த பாரிஜாத்த மரம் பாரிஜாத்த மரம் கல்பவ்க்ஷம் கல்பவட்சம் அப்புறம் சந்திரன் அதுக்கப்புறம் உச்சைஸ்ரவசுங்கிற ஒரு குதிரை அப்புறம் காலக்கூட்டம்ங்கிற ஒரு விஷம் அதுக்கப்புறம் மதிரா அந்த மதம் அப்புறம் மதிரா அதுக்கப்புறம் கௌஸ்துபமணி இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களோட அந்த லக்ஷ்மியானவள் அந்த சாகரத்துக்குள்ளே இருந்திருக்கா க்ஷீரசாகரத்துக்குள்ளே வெளில வரும்போது அவள் வெளில வந்தப்புறம் எல்லாரும் எல்லாரும் ஒத்தருக்கொத்தர் வந்து ஒரு பை சொல்லிக்கணும் போனோம்

ஈச் ஒவ்வொரு ஒண்ணு ஒண்ணுத்துக்கிட்டையும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துட்டு வெளில வந்திருக்கான் அதுதான் இப்ப சொல்ல வர்றார் பாரிஜாத்த பல்லவேப்பியாக ராகம் பாரிஜாத்தம் அப்படிங்கிறது உனக்கு கல்பவ்ஷம் கேட்டத கொடுக்கக்கூடிய அந்த கல்பவட்சம் அதனுடைய கிசலயம் அதனுடைய அந்த பல்லவங்கள் லீவ்ஸ் இருக்கே அது கிட்டேந்து செகப்பு கலர் எடுத்துண்டாலாம் ஷெப செகப்பு கலர் அப்படிங்கிறது உங்களுக்கு அனுராகம்னுங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு இருக்குது ராகம்ங்கிறது அனுராகம் ஆசையோடு இருக்கும் தன்மை அதாவது விஷயாபிலாசம் அதாவது யாராருலாம் வந்து அந்த லக்ஷ்மியை வச்சுட்டு இருக்காளோ ஆட்டோமேட்டிக்கா தெர் இஸ் அ மேக்னெட்டிக் பவர் மாதிரி இட் புல்ஸ் தெம் டுவர்ட்ஸ் ஹர் அந்த லக்ஷ்மியை அடையணும் அப்படிங்கிற ஒரு விஷய அபிலாஷம் அதை வந்து அதை குறித்து பிரயத்தனம் பண்றவாளுக்கும் இருக்கும் அண்ட் அதை அடைஞ்சவாலும் இதை விடப்படாதுங்கிறதுக்கோசரம் தானே ஒருத்தரும் போடுறா ஒருத்தரும் ஒவ்வொரு ராஜாவும் இந்த லட்சுமி ராஜலக்ஷ்மி நம்மளை விட்டு போகக்கூடாதுங்கிறதுனால தானே எதிரி ராஜாவை வின் பண்ண போகிறான் ஸோ அந்த ஒரு விஷயாபிலாஷத்தை தூண்டுவிக்கிறது அதை வந்து அந்த ஒரு ஒரு குவாலிட்டியை வந்து அந்த லக்ஷ்மி எங்கேயிருந்து அழிஞ்சிருண்டா அப்படின்னு தான் எங்கேந்து அவளுக்கு கிடச்சிது அப்படின்னா பாரிஜாத்த பல்லவைய அந்த பாரிஜாத்தினுடைய பல்லவத்திலிருந்து அந்த லீவ்ஸ்ல இருந்து அந்த லீவ்ஸ்லேருந்து லீவ்ஸ் வந்து அந்த விலைகள் வந்து செகப்பு நிறத்தில் இருக்குது அந்த செகப்பு நிறம் அப்படிங்கிறது ராகம் அதுவே அனுராகம் அதே விஷயாபிலாஷம் கவி புரியுதா எப்படி வர்ணிப்பு பாருங்க இந்து சகலாத்து ஏகாந்த வக்ரதாம் இந்து சகலம் இந்துவினுடைய சந்திரனுடைய கண்டாத்து அப்படின்னா சந்திரன் வந்து எப்பவுமே இருக்கா அவைகள் வந்து ஒரு வளர்ப்பிறை தேய்பிறைன்னு ரெண்டு இருக்கணும் அந்த வளர்ப்பிறையில் அது ஃபுல்லா வளர்ந்துண்டு போறது தேய்ப்பிறையில் குறைஞ்சுட்டே வருது அந்த மாதிரி அந்த சந்திரன் கிட்டேந்து அந்த சபலத்தா ஒரு ஸ்திரதா இல்லாத ஒரு ஏகாந்த வக்ரதாம் அப்படிங்கிறது நிதாந்த குட்டிலிதாம் அப்படின்னா அது வந்து குறையிறது வளர்றது ஸோ லக்ஷ்மிக்கும் அதே தானே வித்யா வந்து சரஸ்வதி யானவள் ஒன்ஸ் நம்ம ஒன்றுத்த கிரஹிச்சுட்டோன்னா நம்மளை விட்டுட்டு போவே மாட்டான் அது வந்து ப்ராபபிளி அந்த விஷயம் நம்ம பல நாள் படிக்காமல் இருந்துட்டா வேணால் நமக்கு வந்து கொஞ்சம் தூசி தட்டுற மாதிரி ஆயிடுமே தவிர புத்தியை அது அது நித்தியமாக நம்மளுடைய புத்தியில் வாசம் பண்ணிடுவோம் ஆனால் லக்ஷ்மிங்கிறவோ இல்லை இன்னைக்கு வருவோம் நாளைக்கு குறைஞ்சிடுவோம் நம்மளை விட்டுட்டு போயிடுவோம் செலவு பண்ணால் அதாவது அந்த ஒரு ஸ்லோகம் ஒன்று வருமே அபூர்வ கோபி கோஷோயம் வித்தியதைய தவ பாரதி வயத விருத்திமாயாதி க்ஷயமாயாதி சஞ்சயாத் மற்ற கோஷங்கள்லாம் எப்படி அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பைசாங்கிறது செலவு பண்ண பண்ண குறையும் சேர்த்து வச்சுக்க வச்சுக்க நிறையும் ஆனால் படிப்புங்கிறது அபூர்வ கோபி கோஷோயம் உன்னுடைய கோஷ அப்படிங்கிறது ட்ரெஷரி வித்தியதையே தவ பாரதி ஹே பாரதி சரஸ்வதி உன்னுடைய கோஷம் இருக்கு பேர் உன்னுடைய ட்ரெஷரிங்கிறது இட் இஸ் யூனிக் அபூர்வா ஏன் அப்படின்னா வியதாக விருத்தி ஆயாத்தி சொல்லி கொடுக்க கொடுக்க அது ஜாஸ்தி ஆகும் க்ஷயம் ஆயாத்தி சஞ்சா யாருக்கும் எதுவும் போகப்படாது நான் படித்தது மம ஜானம் மயி பவத்து அப்படிங்கிற ஒரு புத்தியோட ஒருத்தர் இருந்துட்டா அப்படின்னா உனக்கு உன்னோட அது அது வந்து சொல்லுவா பிரம்மராட்சசம் அதெல்லாம் நமக்கு குரு வந்து தனக்கு சொல் தனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஸ்டூடெண்ட்டுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க அடுத்த ஜென்மா பிரம்மராட்சசம் எப்படி இந்த சரஸ்வதியினுடைய கோஷமானது அந்த மாதிரி ஆனால் லக்ஷ்மி வந்து அப்படி கிடையாது அவளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஏகாந்த வக்கரதாம் எதுலேருந்து வந்தது அப்படின்னா இந்து சகலாத்து அந்த இந்துவினுடைய கண்டத்திலேருந்து அது வந்தது அதுக்கப்புறம் அது கிரகிச்சுண்டா உச்ச ஈஸ்ரவசக சன் அதாவது இதெல்லாம் அவகிட்ட இருக்கிறதுனால ஷி ஆட்டோமேட்டிக்லி இம்பார்ட்ஸ் டு த பீப்புள் ஹூ கம் டு ஹர் அதை லக்ஷ்மியை வச்சுக்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறாளோ அவளுக்கு வந்து அதில் ஒரு விஷயாபிலாஷம் அதில் அதுதான் வாழ்க்கைங்கிற மாதிரி ஆக்கி விட்டுறா அதுக்கப்புறம் அந்த லக்ஷ்மியை வச்சுட்டு இருக்க வாளுக்கு அது க்ஷீணமாக இருந்தது கிட்ட விருத்தியாருது அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியை கொடுத்துட்றா அதுக்கப்புறம் உச்சைஸ்ரவசக சஞ்சலதா அதுக்கப்புறம் என்னன்னா சஞ்சலதா சஞ்சலதா ஒரு சபலதா இருக்கு அதாவது அல்பகால ஸ்தாயித்துவம் சரி இங்க அந்த உச்சவிஸ்ரவசகங்கிறது ஒரு குதிரை அந்த இந்திர இந்திரவாகனி பூதக பூதாது அஸ்வ விசேஷாத்து என்னன்னா சஞ்சலதாம் அது எப்படி குதிரை ஒரு இடத்துல நிக்காதோ அதே மாதிரி இவளுக்கும் ஒரு அல்பகால ஸ்தாயித்துவம் தான் ஒருத்தர் ஒத்தர்கிட்ட கொஞ்ச நாள் தான் அண்டி இருப்போம் அதுக்கப்புறம் ஓடிபடுவோம் வேற யாருக்கிட்டேயாவது அதுக்கப்புறம் காலக்கூட்டாது மோகன சக்தியும் காலக்கூட்டகா காலக்கூட்ட நாம நாமக விஷ விசேஷாத்து அதுகிட்டேருந்து என்ன அப்படின்னா மோகன சக்தியும் அப்படின்னா மூர்ச்சா உற்பாதன சாமர்த்தியம் எப்படி அந்த காலக்கூட்ட விஷத்தை வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் ஸ்மெல் பண்ணால் நமக்கு ஒரு மூர்ச்சனா நான் வந்துருமோ அதே மாதிரி இவளையும் இவள்கிட்ட ஒரு மோகன சக்திங்கிறது அவ அந்த காலக்கூட்டத்திலேருந்து எடுத்திருக்காள் மோகன சக்திங்கிறது என்ன அப்படின்னா அந்நிய வசீகரண சக்தி அதை வந்து அந்த காசை கொடுத்து நான் எது வேணா பண்ணிடுவேங்கிறான் பத்தேளா அந்த காசுக்கு அடிமையாரா பத்தேளா அதுதான் மோகன சக்தி அது வந்து அவள் எதுகிட்டே இந்த கிரகி கிரகிச்சுட்டு இருக்கா அப்படின்னா அந்த காலக்கூட்டம்ங்கிற ஒரு விஷத்துக்கிட்டே அதுக்கப்புறம் மதிராயாக மதம் மதி மத்தியாத்து என்ன அப்படின்னா உன்மாதகத்துவம் அவுத்தியம்ங்கிறது அவள் எடுத்துகிட்டு இருக்கா ஔத்தியங்கிறது அந்த லக்ஷ்மி வந்துட்டா நான் என்ன வேணால் பண்ணுவேன்னு ஒரு அகங்காரம் வந்துடுறது இல்லையா அந்த மதம் அப்படிங்கிறது அவள் எதுக்கிட்ட எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்னா மதிராயாக அதை வந்து யார் வந்து வச்சுட்டு இருக்காளோ அவளுக்கு அத் ஆட்டோமேட்டிக்காக அந்த மதம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருது அப்புறம் கௌஸ்துபமனேகே நைஷ்டூரியம் கௌஸ்துபமணி அந்த கௌஸ்துபம்னு ஒரு ரத்னத்திலிருந்து இருந்து நைஷ்டூரியங்கிறது காட்டின்யம் நிர்தயத்துவம் அவள் வந்து ஐயோ என்னை விட்டுட்டு ஏன் எனக்கு வந்து பைசா குறையக்கூடாதுன்னு வேண்டினாலும் இருக்க போகிறாளா இருக்கவே போகிறதில்ல சரஸ்வதி வந்து ஒன்ச்சு உள்ளே போயிட்டான்னா வெளில வரமாட்டான் ஆனால் லக்ஷ்மி அப்படி இல்லை கையிலேருந்து யார் வேணால் பறிச்சுட்டு போகலாம் எடுத்துகிட்டு போகலாம் நம்ம கிட்டே எது இருந்தாலும் யார் வேணா எடுத்துகிட்டுருலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு காட்டின்ய புத்தியோடு அவள் இருக்கா அந்த ஒரு நிர்தய ஸ்வபாவமே அவளுக்கு இல்லாமல் போயிடுது அந்த நிர்தய ஸ்வபாவத்தை வந்து அவள் எங்கேருந்து கிரகிச்சுண்டா அப்படின்னா இந்த கௌஸ்துப இந்த கௌஸ்துப மணி கிட்டேருந்து அவள் கிரகிச்சுண்டா இது ஏதானி இதெல்லாம் என்ன அப்படின்னா சம்சர்கஜாக தோஷ குணாக பவந்தின்னு சொல்லி லக்ஷ்மிக்கு சொல்லலாம் நம்போ லக்ஷ்மி வந்து பாவம் சுவாவத்தோ அப்படி இல்லை இந்த மாதிரி ஒத்தொத்தருனுடைய ஒரு சகவாச பரிச்சயவசாத்து அவள் அவளோட சேர்றோம் மத்தியா அந்த சகவாசத்தினால இந்த மாதிரி ஒரு தோஷம் அவகிட்ட வந்துடுத்தோன்னு நம்ம சொல்லி இப்போ இனிமே பானகவி லக்ஷ்மியை திட்ட போகிற அரோணும் அது எல்லாத்துக்கும் லக்ஷ்மியினுடைய உண்மையான சுபாவம் இல்லை அவள் அப்படி கிடையாது ஏன்னா சர்வஜெகன் மாதா லக்ஷ்மி அந்த மாதிரி இருக்க முடியாது ஆனால் அவ கூடையா எங்கேருந்து வந்து வந்தா அதாவது யாரோட சேர்ந்து பிறந்திருக்கா யாரோட மேலே வந்திருக்கா அந்த சகவாச தோஷத்தினால அந்த பரிச்சய வசாத்து விரக வினோத சின்னானி கிரகித்வா ஏவ உத்கதா அந்த அவாளே அவாகிட்டேந்து பிரிஞ்சிடுறோமே அவாளினுடைய அவளுடைய குவாலிட்டி ஏதாவது ஒன்னு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத எடுத்து நூட்டா இல்லைன்னா ஒட்டி நுடுத்து அப்படின்னு சொல்லிக்கலாம் சரியா இருக்கா ம் அதான் இது வந்து எடுத்து உத்திதா பகிராகத்தா தான் வெளில வருது இது நான் வந்து பரிச்சய வசாது சம்சர்கஜாகா தோஷ குணாகலாம் என்னுடைய சொந்த சாகித்யம்